ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோட மெயின் ஹாபி என்னங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு வந்து ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கலெக்டராக இல்லை ஐபிஎஸ்ஸாக அவர் பண்ண வேண்டிய ஒர்க் வேறு. அந்த ரீடிங் டைம் இருக்குல்ல, ஒரு 2 இயர்ஸ் படிப்பாங்களே, அந்த ரீடிங் டைமில் எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோட மெயின் ஹாபி வந்து அவேர்னஸ் தானே. அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் ஹாபிஸும், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயாச்சும் மினிமம் ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பார்க்குறாருன்னா அவர் என்ன அவேர்னஸ் தரணும்? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு வார்த்தை இன்ட்ரோ பண்ணுறேன், ஓகேவா? பெரிநேட்டல் கேர். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு உமன் வந்து ப்ரெக்னென்ஸ் இருக்காங்களே, இந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்களோட ஹெல்த்தும் சைல்டோட ஹெல்த்தும் எப்படி இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு படிக்கிறோம்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த டைம் தான் பெரிநேட்டல் கேர். ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து பெரிநேட்டல் கேர் அட்வைஸில் ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் நீங்கள் சொல்லணும்னா எந்த பாயிண்ட்டை சொல்லுவீங்க? டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது? எடுத்தவொடனே ஒருத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதுல்ல, ஃபஸ்ட் நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். அந்த க்வெஸ்டனுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா இல்லை யோசிக்கிறாங்களா செக் பண்ணணும். ஒருவேளை அதை பற்றி ஐடியா இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட அவேர்னஸ் தரணும் இல்லை அட்வைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன கேட்கணும் ஒரு ப்ரெக்னென்ட் உமனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது ப்ரெக்னென்ட் உமனோட பிபி இப்போ என்னவாக இருக்குது, செக் பண்ணிங்களா? பிபி நார்மலாக இருக்கா, லெவல் என்ன அப்படின்ற ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்கணும். அவங்க டக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிபி நான் எனக்கு வந்து தெரியல பையில் இருக்குது செக் பண்ணும் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிபியோட நார்மல் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுங்கள, எஸ் 80 நினைக்கிறேன், 80 120 இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த லெவலுக்கு குள்ளே இருக்கணும். 80 கம்மியாக இருக்கணும், 70 75 அப்படி இருக்கலாம், 120 குள்ளே இருக்கலாம். ஒருவேளை அவங்களோட பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல அவங்கள செக்அப்க்கு போக சொல்லணும். பிபி ரொம்ப அதிகமாக இருந்தால் ப்ரீ எக்லம்ஷியா வர வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னென்ட் டைமில். ஸ்பாட் லைட்டிங் ப்ரீ எக்லம்ஷியா என்ஷூரிங் தி சேஃப் மதர்ஹுட். அதாவது ஐ பிபி இருக்குல்ல, அந்த பிபி லெவலை கரெக்டாக வச்சுக்கிட்டா ப்ரீ எக்லம்ஷியா வராமல் பார்த்துக்கிட்டாலே அந்த மதர்ஹுட் வந்து சேஃபாக இருக்கும். அதை பற்றி இன்னைக்கே பார்க்குறோம்னா அந்த செகண்ட் பரம் பாருங்களேன், ப்ராக்கெட்டில் பாருங்களேன், வேர்ல்டு ப்ரீ எக்லம்ஷியா டேஸ் ஆன் மே 22. இன்னைக்கு மே 22 இல்லை, அதனால் அதை பார்க்குறோம். ஸோ ப்ரீ எக்லம்ஷியாவோட முக்கியமான சிம்டம் என்னது, பிபியா? ஹை பிபி இருக்குமா? ஓகே. ஒருவேளை அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு அந்த பிபி பற்றி தெரியலனா வேறு என்ன சிம்டம் கேட்கலாம், அவங்களுடைய ஃபேஸை பாருங்கள், அவங்க ஃபேஸு கை கால் இதெல்லாமே நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப வீங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப வீங்கி இருக்குன்னா அது ஒரு சிம்டம். இது கூடவே வந்து அடிக்கடி செம்ம தலைவலி, சிவியர் ஹெட்ஏக் இருக்குது, இல்லைனா வந்து அந்த அப்டோமன் சொல்லுவாங்களே அப்டோமன் மேலே வந்து பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே தான் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரீ எக்லம்ஷியா. ஸோ ப்ரீ எக்லம்ஷியா வந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா இருக்காங்களே அந்த மதரும் இறந்து போகலாம், இல்லை குழந்தை இறந்து போகலாம், இல்லைனா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட ப்ரெக்னென்ட் உமனுக்கு, அதாவது ப்ரீ எக்லம்ஷியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல, நார்மலாக வர்ற பேஷண்ட்டை விட ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து 4 மடங்கு கார்டியாக் ப்ராப்ளம் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது, 4 மடங்கு அவங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது எல்லாமே க்யூரபிள் தாங்க, அதாவது வந்துருச்சுன்னா சரி பண்ணிக்க முடியும், வர்றதுக்கு முன்னாடி சிம்டமை பார்த்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு முக்கியமான சிம்டம் வந்து பிபி வழக்கமானதை விட அதிகமாக இருக்கும், அதை எப்படி செக் பண்ணணும், வீட்டில் வந்து மிஷின் இருக்காது கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியும்ல ஒரு ப்ரெக்னென்ட் உமனோட அந்த எத்தனை மாதம் இருக்கும், 10 மந்த்ஸா? ஸோ அதை வந்து மூணாக பிரிப்பாங்க, ஃபஸ்ட் ட்ரெமஸ்டர் செகண்ட் ட்ரெமஸ்டர் தேர்ட் ட்ரெமஸ்டர்னு மூணாக பிரிப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரெமஸ்டர்லையும், அதாவது 3 மாதம் முடிய முடியாது, ஃபஸ்ட்டு 3 மாதம் முடியும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மாதத்துக்கு எத்தனை வாரம், 4 வாரமா கரெக்டாக, 4 7 20 8, 1 வாரத்துக்கு 7 4, 4 வாரம்னா 7 20 8, ஸோ 1 மாதத்துக்கு 30 நாள் வந்துச்சுல தோராயமாக. ஸோ ஒவ்வொரு 3 மாதமும், ஸோ 3 மாதம் முடிய முடிய அவங்க டாக்டர் செக் பண்ணியிருக்காங்களா, செக்கப்பு போயிருக்காங்களா, அந்த செக்கப்பில் அவங்களோட பிபி செக் பண்ணப்பட்டிருக்கா, இதை செக் பண்ணணும். ரெண்டாவது அந்த உமனோட அந்த உலர்க்க அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல குழந்தை, அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, 3 மாதத்துக்கு 1 தடவை அவங்க வந்து டாக்டர்கிட்ட ஸ்க்ரீனிங்க்கு போனாங்களா, செக் பண்ணாங்களா, பிபி நார்மலாக இருக்கா, இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டாலே போதுமானது. அண்ட் எல்லாருக்கும் இந்த க்வெஸ்சன் வந்து நினைக்கிறேன், பிபி அதிகமாச்சுன்னா ஏன் ஹார்ட் பிளாக் வருது அப்படின்ற க்வெஸ்சன் எல்லாம் கேன்சர் தெரியும், பட் அகைன் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுங்களே, நார்மலாக நம்ம உடம்புல வந்து பிளட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கணும் கரெக்டாக, அந்த நர்வ்ஸ்க்குள்ளே பிளட் போதில்ல அந்த வெயின் சொல்லுவாங்க ஆர்டரி சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே பிளட் போகிற ஃப்ளோ வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா பிபி ஸ்லோவாக இருக்கும், அதாவது ப்ரெஷர் இருக்காது, ஈஸியாக போதுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த இடத்துல வந்து எதாவது தடுக்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, ஒரு பிளட்டு ஃப்ளோ ஆகுது, தண்ணி ஃப்ளோ ஆகுது, அங்கே வழி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ ஈஸியாக போயிட்டு இருக்கும், ப்ரெஷர் இருக்காது. ஒருவேளை அந்த ஃப்ளோவில் எதாவது ஸ்டக்காக இருக்குன்னா என்ன ஆகும், அந்த பிளட்டு தண்ணி புஷ் பண்ணுமா, ப்ரெஷர் அதிகமாக தேவையா, அந்த ப்ரெஷர் அதிகமாக அதுக்கு பண்ணுதில்ல, அது வந்து பிபி மிஷினில் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃபீட்டஸ் சைல்டு இருக்கா, ஸோ அவங்களோட ஃபுட்டு தான் குழந்தைக்கு போக்குமா. ஸோ இப்போ அம்மா கிட்டேருந்து அந்த குழந்தையோட அந்த வெயின் சொல்லுவாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகுலர் இருக்குல்ல, ஆர்டரிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆர்டரி வழியாக போகிற பிளட்டு ஃப்ளோ வந்து ஸ்டக்காக வச்சுக்கலாம், அதாவது ஃப்ரீயாக போகாமல் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு என்ன அர்த்தம், குழந்தைக்கு பிளட்டு போகாது, பிளட்டு போகலனாலே குழந்தைக்கு என்ன ஆகாது, அந்த ஆக்சிஜன் சப்ளை வருதா, குழந்தை இறந்து போகுமா. ஸோ வயிற்றுக்குள்ளேருந்து குழந்தை இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்க்ரீனிங் போனாலே குழந்தையோட அதுக்குள்ளே வந்து பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, ஆர்டரி சொல்லுவாங்களே ஹார்ட்டில் அந்த ஃப்ளோலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அவங்களே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தருவாங்க.
ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு 3 மந்த்ஸும் ஃபர்ஸ்ட் ட்ரெமஸ்டர், செகண்ட் ட்ரெமஸ்டர், தேர்ட் ட்ரெமஸ்டர், 3 ட்ரெமஸ்டரும் ஸ்க்ரீனிங் போனாங்களான்ற அவேர்னஸ் உருவாக்கினாலே போதுமானது. ஸோ நம்ம பாடியில் வந்து பிளட் ஃப்ளோ சரியில்லைனாலே, ஃப்ளோ கரெக்டாக இல்லைனாலே என்னாயிடும், எல்லா ஆர்கன்ஸுக்குமே பிளட்டு போகாதா? அப்போது பிளட்டு தான் முக்கியமான ஆக்சிஜன் சப்ளை. அப்போ எந்த ஆர்கனுக்குமே பிளட்டு போகலன்னா ஆர்கன் ஆகாது, ஃபங்க்ஷன் ஆகாதுல்ல. ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ வாட் இஸ் ப்ரீஎக்ளிம்ஷியானா, அந்த ஹைப்பர் டென்ஷனால், அதாவது பிளட்டு போகிறதுல பார்த்துல டென்ஷன் அதிகமாகிறதுனால, பிபி அதிகமாக இருக்குது, பிளட்டோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஆர்கனும் ஒர்க் ஆகாமல் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமானது எங்கே? ஹார்ட் தானே, ஹார்ட் தானே பிளட்டு பம்ப் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு அது அரெஸ்ட் ஆகலாம். அண்ட் ப்ரெக்னென்ட் உமனாக இருக்காங்கன்னா குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும்ல. ஸோ அது வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சில டெஸ்ட் எடுத்துக்கிறோம், அடிக்கடி பிபி டெஸ்ட் பண்ணிக்கிறோம், அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறோம், கரெக்டாக. இது ஏன் இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, குளோபல் லெவலில் ஒரு ப்ரெக்னென்சி அவுட்கம்ல, அதாவது அந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து அந்த குழந்தை பெற்றுக்கிறதுலையோ இல்லை அவங்க ஹெல்த்லேயோ அதை ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளமில் 1/3 கால்வாசி பிரச்சனை எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. இப்போ குளோபல் லெவலில் ப்ரெக்னென்சி அவுட்கம்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமில் கால்வாசி எங்கே நடக்குது? இந்தியாவில் நடக்குதா? அப்போ கண்டிப்பாக ஒரு யூபிஎஸ் ஹஸ்பண்ட் அந்த அவேர்னஸ் உருவாக்கணும். அந்த ஃபஸ்ட் பேரோட ஃபஸ்ட் லைன் படிங்களே, இன் இந்தியா அட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 1/4 ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் அட்வர்ஸ் ப்ரெக்னன்சி அவுட்கம்ஸ். கால்வாசி இந்தியாவில் ப்ராப்ளம் இருக்கா? ஸோ அதுக்கு ஃபேஷனாக தெரிஞ்சுக்கணும்னா இதை படிச்சுக்கலாம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, நிறைய பாயிண்ட்ஸில் வர சொல்கிறாங்க. இட் ஸ்பீக்ஸ் தி வால்யூம்ஸ். இந்தியாவில் ஒரு 1000 ப்ரெக்னன்சி இருக்குன்னா அதில் வந்து பெரிநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட்ஸ் ஸ்டாண்டர்ட் 32, 1000 பேரில் 32 பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது அந்த ப்ரெக்னன்சி டைமில், கரெக்டாக. அடுத்து பாருங்கள், குழந்தை பிறந்துடுச்சா, 1000 லைஃப் பர்த்தில் பிறந்த 1000 குழந்தையில 25 குழந்தை வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. காரணம் மோஸ்ட்லி இதில் வந்து ப்ரீஎக்ளாம்ப்ஷியா அதிகமாக காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்களேன், ஹைப்பர் டென்சிவ் டிசார்டர் இன் ப்ரெக்னென்சி ரிமைன்ஸ் தி லீடிங் காஸ் ஆஃப் மேட்ரனல் டெத். ஒரு அம்மா இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு அதிகமான காரணம் வந்து ஹைப்பர் டென்சிவ் டிசார்டர். ஹைப்பர் டென்ஷன் நடத்தும், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது, அதுதான் மோஸ்ட் காரணம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கினாலே மோஸ்ட் ஆஃப் தி இந்தியாவில் மேட்ரனல் டெத்தை குறைக்க முடியும். ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணாலே என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரிவென்ஷன் இருக்குது, ஒருவேளை வந்துருச்சுன்னா அதுக்கு மெடிசன்ஸும் இருக்குது, கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். அப்போ எங்கே ப்ராப்ளம்னா ஒரே ஒரு பாயிண்ட் அவேர்னஸ் தான். லாஜிக் புரிஞ்சா? இந்தியாவில் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, நம்ம அதை தான் கொண்டு போகிறோம். ஈவன் இந்த ஆர்டிக்கலோட கன்க்ளூஷன்லேயும் கொடுத்தது அந்த பாயிண்ட் தான், அவேர்னஸ் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சா சரி பண்ணுற முடியும். இங்கே போட்டு பாருங்களேன், ப்ரீஎக்ளாம்ப்ஷியா அப்படின்னு அர்த்தம், இட் இஸ் ஹைப்பர் டென்சிவ் டிசார்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி லீடிங் டு தி மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இன் தி மதர். சி ஆக்சுவலாக இந்த அவேர்னஸ் உருவாக்குறோம் இல்லைங்க, இது வந்து நம்மளோட மாரல் நெசசிட்டி கிடையாது, அதாவது நம்ம வந்து இது பண்ணால் எத்திக்கல் அப்படி கிடையாது. அந்த அட்வைஸ் வந்து எக்கனாமிக் நெசசிட்டியை குறைக்கும். அது புரிஞ்சா? இந்தியான்றது ஒரு போர் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து ப்ரீஎக்ளாம்ப்ஷியானால ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஃபியூச்சர் ஆகுதுன்னா, இந்த ஆர்கன் ஃபெயிலியரை சரி பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பிளண்ட் பண்ணி இன்னொன்று கொண்டு வரதுக்கான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் அந்தளவுக்கு எக்கனாமிக்லி ஸ்ட்ராங் கிடையாது. இந்தியா ஒரு இப்போ தான் எக்கனாமிக் டெவலப் ஆகுறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஃபண்டிங் கம்மியாக இருக்கும்ல. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எக்கனாமிக்கலி இந்தியா ஸ்ட்ராங்காக இல்லாதனால அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளண்ட்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் உமனுக்கு டேஞ்சர் தான் இந்தியாவில் இருக்கிறது. இந்த அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது அவேர்னஸ் தான். நம்மளோட அவேர்னஸ் என்ன பண்ணுது, மாரலாக ஒன்று சப்போர்ட் பண்ணுதா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எக்கனாமிக் நெசசிட்டி என்ன பண்ணுது, எக்கனாமிக் பர்டனை குறைக்குது. ஸோ அதனாலே நம்ம என்ன பண்ணியாகணும், இந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த அவேர்னஸ் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சம்ரக்ஷன்ன்றது ஒரு இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ். இதோட மெயின் எய்ம் என்னன்னா சேஃப் மதர்ஹுட். அந்த 10 மாதம் அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், குழந்தை சேஃபாக வந்து டெலிவரி ஆகணும், அந்த குழந்தை இறந்து போகக்கூடாது. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸோ அந்த அவேர்னஸ் கேம்பெயினை வந்து சம்ரக்ஷன் என்ற ஒரு பாலிசி இனிஷியேட்டிவ் இந்தியா பண்ணது. இந்த ப்ரோக்ராமோட மெயின் டார்கெட் என்ன, எய்ம் என்ன? ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், இந்தியாவில் ப்ரீஎக்ளாம்ப்ஷியாவோட ரேட் இருக்குல்ல, அதை 10%லேருந்து 3%ஆக குறைக்கணும். அப்போது பாதிக்கப்படுறவங்கள குறைக்க ட்ரை பண்ணுது, கரெக்டாக. ரெண்டாவது முக்கியமானது ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது அந்த அம்மாவோட வயிறில் அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட சம்டைம்ஸ் அந்த குழந்தையோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த குழந்தையோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். அந்த க்ரோத் கம்மியாக இருக்கிற மாதிரி குழந்தைங்க இருக்குல்ல, அந்த ரேட்டையும் இந்தியாவில் குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 25%லேருந்து 10%ஆக குறைக்கணும். அப்படின்னு அர்த்தம், இந்தியாவில் நிறைய குழந்தையோட க்ரோத் வந்து அம்மா வந்து அந்த 10 மந்த்ஸ் இருக்குல்ல, அந்த 10 மந்த்ஸ்லேயே ஏதோ க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை கண்டுபிடிக்காதனால குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த டிசார்டர் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு இந்த ஒரு கோட் பார்த்துருப்பீங்களே, லைஃப் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் பர்த், மீனிங் புரியுதுல்ல? எஸ் ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த 10 மாதமே அந்த லைஃப் வாழ்ந்துருக்கு. அந்த லைஃப்பில் இருக்கும்போதே அதுக்கு என்னென்ன குறைபாடுகள்ன்றதை கண்டுபிடிக்க முடியும், சரி பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ரெண்டு விஷயங்கள் தப்பாக நடக்கலாம். ஒன்று வந்து கான்ஜெனிட்டல் அனாமலி, அதாவது ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம் இருக்கலாம். மேபி அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்க ஜெனட்டிக்கலாக ஏதோ ஒரு ஜீனில் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த ஜீன் வந்து குழந்தைக்கு வந்துருக்கலாம். ஸோ இதை வந்து தடுக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஜீன்ஸில் வந்துருக்கு. ஸோ அது அந்தளவுக்கு அட்வான்ஸ்டு வந்து எந்த கண்ட்ரிமே இல்லை. ஸோ இது போக முடியாது. இன்னொரு ப்ராப்ளம் வரலாம், நியூரோலஜிக்கல் டெபிசிட். அந்த குழந்தை பிறக்குதில்ல, அந்த குழந்தையோட அந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது வீக்காக இருக்கலாம்.
பட் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். எப்படி அந்த பார்த்தோம்ல, ஒவ்வொரு ட்ரைமஸ்டரும் அந்த கிளினிக் ஸ்க்ரீனிங் போகிறோம்ல, அந்த ஸ்க்ரீனிங் வழியாக இதை தடுக்க முடியும். ஸோ அந்த நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்டை வந்து தடுக்க முடியும். அதுக்கு என்ன தேவை? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. மீனிங் புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்க்குற டாக்டர் வச்சுக்கலாம், ப்ரெக்னென்ட் உமன் டாக்டர்கிட்ட போகிறாங்க, அந்த டாக்டர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கார், சூப்பராக இருக்கார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஸ்கேன் சென்டர் கணப்போறா, இது 3 மாதம் ஆயிடுச்சு, ஸ்கேன் பண்ணுறவங்க கணப்புறாரு. ஒருவேளை ஸ்கேன் எடுக்கிறாங்களே, அந்த ரேடியாலஜிஸ்ட் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணலன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் குழந்தை டாக்டர் இருக்காருல்ல, என்ன சொல்லுவாங்க? ஆப்ஸ்டெட்ரிஷியனா? ஸோ டாக்டரும் முக்கியம், குழந்தை டாக்டரும் முக்கியம், அவரும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், ரேடியாலஜிஸ்ட்டும் கரெக்டாக பார்க்கணும். ஒருவேளை அவர் கரெக்டாக பார்த்து அந்த மதருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்க வச்சுக்கலாம், அதை சரி பண்ணுறதுக்கு மெடிசன் தரணும் வச்சுக்கலாம். யார் தருவா? ஃபீட்டல் மெடிசன். அந்த குழந்தைக்கு மெடிசன் தரதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் போகிறீங்க, அந்த ஃபீட்டல் மெடிசன் எக்ஸ்பர்ட் இருப்பார்ல, அந்த டாக்டர் கரெக்டாக ஆகணும். ஒரு இது எல்லாமே, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டாக்டர்கிட்ட அனுப்பணும்ல. அப்போ அந்த வில்லேஜில் யார் இருப்பாங்க? ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே, சோஷியல் ஹெல்த் ஆக்டிவ்ஸ் இருப்பாங்களே, அங்காடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அந்த ஊரில் யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட் பண்ணோ அவங்க டாக்டருக்கு போக சொல்லி அவராக சொல்லுவாக்காங்களே. ஸோ அவங்களோட ரோலும் முக்கியம், டாக்டர் முக்கியம், ரேடியாலஜிஸ்ட் முக்கியம், மெஜின் முக்கியம், அப்புறம் இது எல்லாத்துக்கும் கூட யார் வந்துடுறாங்க? யூபிஎஸ் ஹஸ்பண்டோட அவேர்னஸும் முக்கியம். ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வழியாக தான் இந்தியாவுடைய இந்தியாவில் இருக்கிற ப்ரெக்னென்ட் உமனோட சேஃப்டி மதர்ஹுட் நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்.